Hi friends, Assalamu alaikum. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கிறோம். இந்த வீடியோ ஒரு சண்டே தான் எடுத்தேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சண்டே வந்தாலே வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாம் ஒரு பிஸியான நாளேண்டு. சண்டே வீட்டில் எல்லாம் இருக்கிறதால லஞ்ச் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே ஆக்கணும் என்று. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஒரு வ்ளாக் எடுப்போம் என்று இந்த வீடியோவை போடுறேன். சண்டே நான் என்ன ஸ்பெஷலாக குக் பண்ணினேன் என்றும் அன்றைக்கு என்ன நாள் எப்படி போச்சு என்றும் தான் இந்த வீடியோவில் வரும். உங்களுக்கும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் என்று நம்புகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் ஒரு 11 மணி போல தான் எடுத்தேன். மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 மணி போல டிரெக்டாகவே கிச்சனுக்கு தான் வந்தேன் குக் பண்ணுறதுக்கு. கீ ரைஸ் பீஃப் சம்பல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை கறியை தான் சண்டே ஸ்பெஷலாக ஆக்கினேன். ஃபர்ஸ்ட்டுக்கு கீ ரைஸ் குக் பண்ண ஒரு பேனில் கீ எட் பண்ணி அது மெல்ட் ஆகி வர நேரத்தில் வெங்காயம், தக்காளி, பச்சை குச்சிக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், கராம்பு சேர்த்து லைட்டாக வதக்கி கொண்டேன். இதெல்லாம் வதங்கி வர நேரத்துல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் போட்டு அதுல பச்சை வாசம் போக காட்டியும் நல்லா வதக்கின பொருள் கழுவி வச்ச கீரி சம்பா அரிசியையும் போட்டு அரிசி வேக கணக்கா சுடு தண்ணியை ஊத்தினேன். அப்பதான் சோறு டக்கென்று வெந்து வரும். இப்ப சோத்துக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு லாஸ்டா கருவேப்பிலையும் சேர்த்து சோறு வேகிறதுக்கு மூடி வச்சேன். இடையில லேசா சோத்துட்டு தண்ணி வத்துற நேரம் கொஞ்சம் பெரட்டி விட்டேன். அப்பதான் அரிசி எல்லாம் நல்லா ஈவனா வேகும். சோறு இப்ப தண்ணி எல்லாம் வத்தி நல்லா வெந்து வந்து இருந்துச்சு. சோத்த புழுங்க மூடுறதுக்கு முத ஒரு வாசத்துக்காக ரோஸ் வாட்டரும் எல்லோ ஃபுட் கலரும் மல்லி இலையும் போட்டு புழுங்க மூடினேன். அடுத்ததா பீஃப் சம்பல் தான் செஞ்சேன். இந்த மெத்தட்ல செய்யறத செலவங்க அவியல் என்றும் சொல்லுவாங்க. இந்த பீஃப் சம்பல் ரெசிபியா என் லாஸ்ட் ப்ளாக்ல போட்டுகிறேன். பீஃப் சம்பல் ரெசிபி தேவையானவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போயிட்டு பாருங்க. நான் ஏற்கனவே இந்த பீஃப் சம்பல் ரெசிபிய போட்டதால இந்த வீடியோல சும்மா 2 மாதிரி காட்டிக்கிறேன். அடுத்ததா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபியை தான் செஞ்சேன். இந்த ரெசிபிய கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இது கீ ரைஸ் இடியாப்பம் ரொட்டி பரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு கிழங்கா உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்தேன். இப்ப இந்த பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ண கொச்சிக்கத்தூளும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினேன். இதுல நான் உப்பு சேர்க்கல, ஏண்டா கிழங்கு பாயில் பண்ற நேரமே உப்பு சேர்த்தால. இப்போ ஒரு தாச்சியில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடாவின பொருள் கிழங்க ஒரு கோல்டன் பிரவுன் கலர் ஆக காட்டியும் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கறியை நீங்க ட்ரை பண்றாலும் இப்படி கோல்டன் பிரவுன் கலருக்கே ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடாவின பொருள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அது பச்சை வாசம் போக காட்டியும் வதக்கினேன். ஜிஞ்சர் கார்லிக்ட்டு பச்சை வாசம் போன போறோம் வெங்காயம், தக்காளி, பச்சை குச்சிக்காய் சேர்த்து இது லைட்டா வதங்கி வர நேரத்துல உளுவரிசியும் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி கொண்டேன். இதெல்லாம் வதங்கின பொருள் தேங்காய் 2வது பாலும் ஊற்றி கொச்சிக்கத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூளும் ஃப்ரை பண்ணின கிழங்கையும் போட்டு பால் வத்த காட்டியும் கிழங்க வேக விட்டேன். தண்ணி பால் நல்லா வத்தின பொருள் கட்டி பால் ஊற்றி மல்லி இலையும் போட்டு லைட்டாக கொதிச்சு வர நேரம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணினேன்.
லாஸ்டா இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கறிக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வரதுக்கு கசூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து கையால க்ரஷ் பண்ணி மேலால சேர்த்து கொண்டேன். இந்த கசூரி மேத்தி என்று வேறொன்றும் இல்லை, உளுவரிசியிட காஞ்ச இலைதான். இது ஸ்ரீலங்கால இந்தியன் க்ரோசரி ஷாப்ஸ் வல்ல கிடைக்கும். நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்றதா இந்த மேத்தி லீவ்ஸ் சேர்க்கணும் அவசியம் இல்ல, ஈக்கிரவங்க சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி டேஸ்டா மட்டும் இல்லாம ஈஸியாவும் மீக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு இவ்வளவு தான் குக் பண்ணினேன். இப்ப லஞ்ச் எல்லாம் டேபிளுக்கு வச்சாச்சு. ட்ரிங்க்கு பேஷன் ஃப்ரூட் அண்ட் மேங்கோ காக்டெயில் தான் செஞ்சேன். அல்ஹம்துலில்லா, அன்னைக்கு எங்கட லஞ்ச் இப்படித்தான் இருந்துச்சு. லஞ்ச் தின்றதுமா ஒரு குட்டி தூக்கமும் போட்டுட்டு அசருக்கு எழும்பி அசரையும் தொழுந்துட்டு டீயெல்லாம் ஊத்தி குடிச்ச பொறோ உடுப்பு கழுவுற வேலை கொஞ்சம் மீந்துச்சு. அப்படியே மொட்டை மாடிக்கு வந்தான் உடுப்பு கழுவ. உடுப்பு கழுவுறதோட எங்கட விட்டு மொட்டை மாடி வீசையும் காட்டுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. உடுப்பெல்லாம் கழுவி முடிக்கிற நேரம் மகரிப்புக்கு அசானும் சென்னாங்க. அப்படியே மகரிப்பும் தொழுந்துட்டு டின்னர் செய்ய மறுவா கிச்சனுக்கு போயிட்டாச்சு. அன்னைக்கு டின்னருக்கு இடியாப்பம் தான் அவிச்சேன். அதுக்கு சைட் டிஷ்ஷா லஞ்சுக்கு செஞ்ச பீஃப் சம்பலும் பொட்டேட்டோ ஃப்ரை கறியும் தான் இருந்துச்சு. இஷாவையும் தொழுந்துட்டு டின்னரையும் தின்னு முடிச்ச போறோம். ஆஸ் யூஷுவலா டைம் இப்படித்தான் போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு பேக் பெஸ்டாவும் ஒயிட் சோஸும் தான் செஞ்சேன். இந்த பெஸ்டா ரெசிபியில சில கிளிப்ஸை மட்டும்தான் காட்டியிருக்கிறேன். இதுதான் ஃபுல் ரெசிபியா என் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் என்று நம்பி இந்த வீடியோவும் முடிச்சு கொள்றேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.